ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் சரண்யா. இன்றைக்கி நம்ம வீட்டில் புரட்டாசி மாதம் படையலுங்க. மூணாவது வார சனிக்கிழமை தான் முடிஞ்சுது. இந்த வாரம் சரி நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு பூஜைக்கு வேணுங்கிறது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோங்க. கூட மாவிளக்கு போடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். சரி, மாவிளக்கையும் ரெடி பண்ணிட்டோங்க. இந்த மாவிளக்கு ரெசிபி வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸில் நான் ஆட் பண்ணுறாங்க, பாருங்கள். நாங்களுமே இந்த வருஷந்தாங்க முதல் வாட்டி எங்கள் வீட்டில் படையல் போடுறோம். பார்த்திங்களா, நல்ல மழை வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாமி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏழு விளக்கு வச்சு, அதில் ஏழு கற்பூரம் வச்சு, ஏழு கற்பூரத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றினோங்க. இந்த படையல் பார்த்திங்கன்னா என் அம்மா வீட்டில் போடுவாங்க, ஆனால் என் அப்பா வீட்டில் போட மாட்டாங்க. அதனால் என் அம்மா வந்து இங்கே படையலே போடுறதில்ல. ஆனால் புரட்டாசி மாதம் விரதம் மட்டும் நாங்கள் பிடிப்போம். எல்லா வாரமும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் சாமி கும்பிட்டு அதோட முடிச்சுருவோம். ஆனால் படையல் போட மாட்டோம். இந்த வாட்டி தான் நாங்களும் ஃபஸ்ட் டைம் படையல் போட்டிருக்கோம். மாவிளக்கு தீபமும் போட்டிருக்கோம். மாவிளக்கு தீபம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. இனி ஒரு வாரம் இருக்குது, உங்களால் முடிஞ்சால் அடுத்த வாரம் படையல் போட முடியலைனாலும் மாவிளக்கு தீபம் கண்டிப்பாக போடுங்க. இந்த மாவிளக்கு தீபம் போடுறதோட பயன்கள் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மாவிளக்கு வைக்கிறதுனால நம்மளோட ஏழு வகையான கடன்கள் தீருது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அப்புறம் யாருக்காச்சும் நீண்ட நாளாக வேண்டுதல் வச்சு நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த மாவிளக்கு போடலாங்க. ஆனால் வேண்டுதல் வச்சு மாவிளக்கு போடுறவங்க காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நீங்கள் இந்த மாவிளக்கு போடுற வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். ஒரு பொழுது விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த தீபம் ஏற்றுங்க, மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க. ஒரு மணி நேரம் மாவிளக்கு தீபம் நல்லா எரியட்டும். அது மலை ஏற்றினதுக்கப்புறமா பிரசாதமாக கொடுக்குறப்ப இந்த கருப்பு பகுதியை வந்து யார் வேண்டுதல் வச்சு ஏற்றினீங்களோ அது அவங்க எடுத்துக்கிட்டு மீதி உள்ள பகுதியை குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நடைபெறுங்க. ஆனால் இந்த ஒரு பொழுது விரதத்தில் நீங்கள் காஃபி டீ கூட எடுத்துக்கக்கூடாது, தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வருஷம் நாங்களும் பெருமாளுக்கு படையல் போட ஆரம்பிச்சிட்டோம். இனி எல்லா வருஷமும் பெருமாளோட அருளால் இதை தொடரும்னு நம்புகிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.